இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவினை நாங்கள் தாக்கல் செய்தோம். எங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு பாரிய அரசியல் பரிவு ஒரு நாமம் ஒன்று இடம்பெற்றது. இதன் அடிப்படையிலே இந்த நாட்டு மக்கள் ஊழல், மோசடி, வீண்பிரயம், புலியான அரசியல் கலாச்சாரம், புலியான பொருளாதார கொள்கை, இனவாதம் உள்ளிட்ட விடயங்களை அவர்கள் நிராகரித்ததாகத்தான் எங்களுக்கு விளங்குகின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே அந்த மக்கள் ஆணைக்கு மேலும் வலுவூட்டுவதற்காக தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் எதிர்வரும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடனான மிகவும் பலமான பாராளுமன்றம் ஒன்றை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாவட்டம் என்ற ரீதியில் நாங்கள் பார்த்தாலும் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பட்ட புறக்கணிப்புகளுக்குத்தான் இந்த மாவட்டம் முகம் கொடுத்து கொண்டு இருந்தது. அதுபோன்று இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல் தலைமைகள் சரியான வகையில் மக்களுக்கான அந்த சேவைகளை பெற்றுக் கொடுக்கவில்லை என்கின்ற ஆதங்கமும் இந்த மக்கள் மத்தியிலே எழுந்து வாரியிருக்கின்றது. ஆகவே ஒன்று, குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இதுவரை காலமும் இனவாதத்தை வைத்து புழைப்பு அரசியல் செய்த இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் தோற்கடித்து எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இன ஒற்றுமையினை வலியுறுத்தி, அதுபோன்று இந்த மக்கள் இனவாத ரீதியாக இதுவரை காலமும் அனுபவித்து வந்திருந்த அந்த விடயங்களுக்கும் நாங்கள் சரியான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்து இந்த மக்களுக்கான ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு ஆட்சியினை நாங்கள் கட்டியெழுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ரீதியில் மிகவும் ஒரு உயரிய எதிர்பார்ப்புடன் நாங்கள் எமது அரசியல் நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் எமது இந்த வேட்புமனு தாக்கலை அடுத்து நாங்கள் எமது அரசியல் நகர்வுகளை நாங்கள் மேலும் விஸ்தரிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வெற்றி பெறுவதற்கு என்ன வீதங்களை வகுத்துள்ளீர்கள்? நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு தரமான பலமான ஒரு வேட்பு மனுவினை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம். இதன் அடிப்படையில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அனைத்து இனங்களையும் போதிய அளவு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வேட்பு மனுவினை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த தேசிய ரீதியிலே தற்பொழுது இந்த அரசாங்கம் தொடர்பாக, தற்பொழுது இந்த ஜனாதிபதி தொடர்பாக, பிரதமர் தொடர்பாக, தற்பொழுது இருக்கின்ற இந்த அமைச்சரவை தொடர்பாக மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய ஒரு எதிர்பார்ப்பு, பாரிய ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கிறது. ஆகவே இதற்கு வலியூட்டுவதற்காக நாங்கள் பல்வேறு தரப்பட்ட வேலை திட்டங்கள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே நாங்கள் நிச்சயம் இந்த மாவட்டத்தினை வெற்றி பெறுவோம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனைய கட்சிகளிலிருந்து பலர் உங்களுடைய கட்சியை போட்டிக்கொண்டிருக்க போதும் நீங்கள் ஏனருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என அநேகமான முறைப்பாடுகள் ஏனைய கட்சிகள் கட்சி சார்பாக வைக்கப்படுகின்றன. நாங்கள் எமது கட்சி சார்ந்த வியூகங்களை நாங்கள் வகுக்க வேண்டுமே தவிர, எமது கட்சி தொடர்பான வியூகங்களை நாங்கள் ஏனைய கட்சி சார்ந்த நபர்கள் வகுப்பதற்காக நாங்கள் இடமளிக்க முடியாது. அதனைத்தான் நாங்கள் பிரதானமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாட்டு மக்கள் ஒரு புதியதோர் ஒரு மாற்றத்தினை, ஒரு பரிணாமத்தினை அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். இதில் முதலாவது கட்டம் கடந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்று மிகவும் வெற்றிகரமாக நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு வலுவூட்டுவதற்காக நாங்கள் இரண்டாம் கட்டமாக நாங்கள் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தினை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதன் பொருட்டு நாங்கள் இதற்கு பொருத்தமான வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் களம் காண நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏனைய கட்சிகள் இங்கே நேற்று முந்தின நாள் எல்லாம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் இன்று தாக்கல் செய்திருக்கின்ற இளமக்கள் ஜனநாயக கட்சி, இவர்களிடம் நாங்கள் வினவிய போது புதிதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலின் பின் நிலையான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக உங்களுடைய ஆதரவை கோரினால் அல்லது தேவை என்ற பட்சத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவீர்களா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டபோது, அவர்கள் நிச்சயமாக அந்த ஆதரவை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ரெண்டு கட்சியினர் சொன்னார்கள். அதிலும் விசேடமாக இன்று பேசிய இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் அவர்களுடைய பேச்சாளரும் தேசிய மற்ற பேச்சாளர் அவர்கள் கூறினார்கள், அவர்களும் ஒரு போராட்ட களத்திலே இருந்து ஜனநாயக அரசியலுக்கு வந்தவர்கள், நாங்களும் அதே பாரம்பரியத்தை கொண்டவர்கள், ஆகவே அவர்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் அடிப்படையில் ஒன்று, ஆகவே அமைக்கப்பட இருக்கின்ற புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவு நல்குவது அவர்கள் கோரினால் நிச்சயமாக எங்களால் முடியும் என்று சொன்னார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து? இது ஒரு பரந்த கேள்வி. நான் நினைக்கின்ற இந்த பதிலை நீங்கள் சரியான வகையிலே அவ்வாறு எடுத்துக்கொண்டால் நல்லது. இதனை நான் ஒரு நீண்ட பதில் ஒன்றை தான் நான் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.
ஒன்று தேசிய மக்கள் சக்தியோ மக்கள் விடுதலை முன்னணியோ அரசியலை ஆரம்பித்தது இன்று நேற்றல்ல. நாங்கள் கடந்த பல தசாப்தங்களாக, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியிலே நாங்கள் கடந்த பல வருடங்களாக நாங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றோம். இந்த காலப்பகுதியில் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட நபர்களுக்கும் பல்வேறு தரப்பட்ட கட்சிகளுக்கும் நாங்கள் போதியளவு காலவாசம் நாங்கள் வழங்கியிருந்தோம். தேசிய மக்கள் சக்தியின் இந்த புதிய இந்த பயணத்துடன் இணைந்து பயணிக்குமாறு. ஆனாலும் துரதிருஷ்டவசமாக பல்வேறு தரப்பட்ட நபர்கள் பல்வேறு தரப்பட்ட கட்சிகள் இந்த ஊழல்வாதிகளுடன் சேர்ந்து இவர்கள் இதுவரை காலமும் ஆட்சி கூடங்களில் இவர்களும் அமர்ந்திருந்தார்கள். இன்னும் சில நபர்கள் சில கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்களும் ஊழலுடன் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இந்த வேளையிலே தேசிய மக்கள் சக்தியினை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி ஒரு தனி பெரும்பான்மையினை காணுவதற்காக களம் கண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்பும் முடியும்போதுதான், இது இந்த கட்சிகள் மாத்திரமல்ல, ஏனைய சில சுயேட்சை குழுக்கள் புதிது புதிதாக காலான்கள் போல முளைத்த சில பல அமைப்புகள் சில பல சிவில் சமுதாயங்கள் சில பல கட்சிகள் ஒரு ஒரு போலி வேஷங்களை போட்டுக்கொண்டு கூட தற்பொழுது அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் ஆதரவு வழங்குவதற்காக தாங்கள் களம் கண்டிருப்பதாகவும் தற்பொழுது போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த அடிப்படையிலே முதற்கட்டமாக நாங்கள் கூற விரும்பும் முடியும் இதுதான், தேசிய மக்கள் சக்தி எமது பெயர், எமது கட்சியின் சின்னம் திசை காட்டி, எமது கட்சியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக தோழர் அவர்கள், எமக்கு வேறு எவ்விடங்களிலும் கிளைகள் இல்லை என்பதனை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மேலும் எதிர்வரும் பாராளுமன்றத்தில் பொதுவாக இணக்கப்பாடுகளை எட்டிக்கொள்ளக்கூடிய ஜனநாயகம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த மக்கள் நலம் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இணங்கக்கூடிய விடயங்களில், குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு புதிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விடயமாக இருக்கலாம், இவ்வாறு பரந்துபட்ட விடயங்கள் தொடர்பாக இணங்கி கொள்ளக்கூடிய விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் இருக்கின்ற அரசியல் நிலைமையினை கருத்தில் கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தையை நாங்கள் மேற்கொள்ள முடியும். மாறாக இதுவரை காலமும் இந்த ஊழல் நிறைந்த மோசடி நிறைந்த அரசியலில் பங்குதாரர்களாக இருந்து கொண்டு எமது அமைச்சரவையிலும் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு இவர்கள் தமது அரசியலினை தொடர்ந்து மேற்கொள்ள முடியுமா முடியும் என்று இவர்கள் எண்ணியிருப்பார்கள் என்று சொன்னால் அதற்காக நாங்கள் இடங்களை நாங்கள் அமைக்கப் போவதில்லை, இடங்களை நாங்கள் வழங்கப் போவதில்லை. அது மாத்திரமல்ல, தற்போதைய நிலைமையில் நான் நினைக்கின்றேன் கடந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த நேற்று எனக்கு கிடைத்த தகவலின்படி 80க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்கின்ற தகவல்களை வழங்கியிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றது. இதில் உண்மைத்தன்மை ஏது என்று சொல்லி எங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்த முடியாது. மேலும் தற்போது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சில கட்சிகள் இந்த 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 தேர்தலில் போட்டியிடாமல் இவர்கள் எமக்கு ஆதரவினை வழங்குவதற்காக தாங்கள் ஒதுங்கிக் கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்களில் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம், யாரும் யாருக்காகவும் ஒதுங்க தேவையில்லை. நீங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான நடவடிக்கைகள் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் என்றால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கப்படும் என்பது தொடர்பாக நாங்கள் உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே நாங்கள் எந்த விதமான போலி பிரச்சாரங்களுக்கும் அகப்பட தேவையில்லை என்கின்ற விடயத்தினையும் நாங்கள் இந்த மதிப்புமிக்க உதவியாளர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள